காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், மேனாள் மக்களவை உறுப்பினர், பெருமதிப்புக்குரிய அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் மணிரத்னம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாகை மாவட்ட பொறுப்பாளர், தமிழ்நாடு அரசு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர், ஆற்றல் மிகு செயல் வீரர் அன்பு சகோதரர் கௌதமன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இரங்கல் உரை ஆற்றிய நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஆரூர் ஷானவாஸ் அவர்களே, வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே, மண்டல அமைப்பு செயலாளர் தம்பி இரா கிட்டு அவர்களே, நாகை நாடாளுமன்ற தொகுதிச் செயலாளர் தம்பி இடிமுரசு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மறைந்த அன்னைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் முன்னணி தலைவர்களே, நம்மையெல்லாம் இங்கே இந்நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் மறைந்த அன்னை விஜயலட்சுமி அவர்களின் அருமை புதல்வர் அமிர்தராஜா அவர்களே, அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, தம்பி பாண்டியன் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமிர்தராஜா அவர்களின் அருமை தாயார் காலமான தகவல் அறிந்து தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு அமிர்தராஜா அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்தேன், துக்கத்தை பகிர்ந்து கொண்டேன். அப்போதே நேரில் வந்து அவருடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன், இயலவில்லை. வாய்ப்பு கிட்டும் போது நான் அந்த பகுதிக்கு வருகிற போது உங்கள் இல்லம் தேடி வருகிறேன், அப்போது துக்கம் நேரிலே விசாரித்துக் கொள்கிறேன் என்று அமிர்தராஜா அவர்களிடத்திலே சொல்லி ஆற்றுப்படுத்தினேன். ஓரிரு வாரங்கள் கழித்து என்னை அவர் தொடர்பு கொண்டார். அம்மாவின் படத்திறப்பு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறோம், எங்கள் தலைவர் அண்ணன் அழகிரி அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார், உங்களுக்கு ஒரு வாய்ப்பான நாளை சொல்லுங்கள், தலைவர் அவர்களிடத்தில் நான் இசைவு பெற்று நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறேன் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். அண்ணன் அவர்கள் வருகிற தேதி எதுவோ அதில் நானும் வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் முதலில் குறித்த நாளில் என்னால் வர இயலவில்லை, அந்த தேதி எனக்கு பொருந்தி வரவில்லை. ஆகவே எனக்கு தோதான நாள் இந்த 20ஆம் தேதிதான் என்று சொன்னதும், அதே தேதிக்கு தலைவரையும் நான் அழைத்து வந்து விடுகிறேன் என்று உறுதியளித்து ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுதான் இந்த நினைவேந்த நிகழ்வு. ஆக கட்சியின் தலைவர் அண்ணன் அழகிரி அவர்கள் பங்கேற்கிற அந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனும் பங்கேற்க வேண்டும், இருவரும் ஒரே நிகழ்விலே பங்கேற்பது டெல்டா மாவட்டத்து அரசியலுக்கு வலுவூட்டுவதாக இருக்கும், எமது குடும்பத்திற்கும் ஆறுதல் அளிப்பதாக இருக்கும்,
என்று அமிர்த ராஜா அவர்கள் என்னிடத்தில் வெளிப்படையாக பேசினார். எங்கள் தலைவரை மட்டுமே வைத்து நான் படம் திறந்து விட முடியும், ஆனாலும் நீங்களும் வர வேண்டும், உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்கு சாட்சியாக இது அமையும், எனவே நீங்கள் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார், வேண்டுகோள் விடுத்தார். அவருடைய கட்டளையை நான் புறந்தல்ல இயலவில்லை. பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் இந்த நிகழ்வினை நான் பங்கேற்றதில் ஆறுதல் அடைகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மறைந்த அன்னை விஜயலட்சுமி அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அமிர்தராஜா அவர்களின் குடும்பம் எத்தகைய அரசியல் பாரம்பரியம் உள்ளது என்பதை தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் அன்னை மதியழகன் அவர்கள் சுருக்கமாக எடுத்துரைத்தார். அதே போல எனக்கு முன்னர் பேசிய பலரும் எடுத்துச் சொன்னார்கள். ராஜா நாகூரான் அவர்கள் தீவிரமான அரசியல் களப்பணியாளராக இருந்தவர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினருக்கு வேட்பாளராக போட்டியிட்டவர், இந்த டெல்டா மாவட்டத்தில் அதிமுகவிலே ஒரு வலுவான தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட ராஜா நாகூரானின் அருமை புதல்வர் அன்பு சகோதரர் அமிர்த ராஜா அவர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் அன்புக்கு பாத்திரமாக மட்டுமில்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றுவதைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த நாகை மாவட்டத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த நான் தலைவர் பொறுப்பை ஏற்க முடிந்தது என்பதை பெருமையோடு அண்ணன் அழகிரி அவர்கள் என்னை தலைவராக்கி இந்த கட்சி அதிகாரத்தில் அமர வைத்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார் என்பதை நன்றி உணர்வோடு என்னிடத்தில் சுட்டிக்காட்டினார். 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் இருந்த நிலை வேறு. மாவட்ட அதிகாரங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியாது. காங்கிரஸ் கட்சியில் கட்டண அவர்கள் தமிழ்நாடு தலைவராக வர முடிந்தது. காங்கிரஸ் கட்சியில் ஐயா இளையபெருமானவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வர முடிந்தது. காங்கிரஸ் கட்சியில் கக்கனார் அவர்கள் உள்துறை உள்ளிட்ட மிக முக்கியமான பல இலாக்காக்களுக்கு அமைச்சராக பொறுப்பேற்க முடிந்தது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் 1-2 துறை அல்ல, 7-8 துறைகள், சாதாரண இலாக்காக்கள் அல்ல, மிகப்பெரிய இலாக்காக்கள். தொழிலாளர் நலம், உள்துறை, நிதித்துறை என்று இந்து சமய அறநிலையத்துறை என 8 மேற்பட்ட இலாக்காக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவராக கட்டன் அன்றைக்கு 8 பேர் கொண்ட அமைச்சரவையில முக்கிய இடத்திலே இருந்தான், வர முடிந்தது. பி ஆர் பரமேஸ்வரன் என்ற ஒரு ஆதிக்குடியை சார்ந்தவர் அறநிலையத்துறை அமைச்சராக முடிந்தது. எந்த கோவிலுக்குள் தலித்துகளை நுழையக்கூடாது என்கிறீர்களோ அதே தலித்தை நான் அறநிலையத்துறைக்கே அமைச்சராக்குகிறேன் என்று அமைச்சராக்கிய பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அகில இந்திய அளவிலும் சரி, தமிழகத்தில் மரகதம் சந்திரசேகரன் அவர்கள், அருணாச்சலம் அவர்கள் தமது வாழ்நாள் முழுவதும் அமைச்சர் பொறுப்புகளிலே இருந்து அதிகாரத்தை நுகரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அகில இந்திய அளவிலே குடியரசு கட்சியில் இருந்து விலகி காங்கிரசிலே சேர்ந்த பிபி மௌரியா காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பிலே இடம்பெற முடிந்தது. சுஷில் குமார் ஷிண்டே மாநிலத்தின் முதலமைச்சராக முடிந்தது. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் மாவட்ட நிர்வாகத்தில் தலித்துகள் அவ்வளவு இலகுவாக வர முடியாது, ஒன்றிய நிர்வாகத்தில் வர முடியாது. காங்கிரஸ் கட்சியிலேயே இவ்வளவு நெகிழ்வுத்தன்மை கொண்ட காங்கிரஸ் கட்சியிலேயே
பயணித்து எங்கள் சிந்தனை போக்கில் ஒரு மடமா மடைமாற்றத்தை ஏற்படுத்தியவர்.
ஆனா நடைபெறவில்லை. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். கடைசியாக சொன்னது, நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டாம், தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டாம், தேர்தலில் நிற்க வேண்டாம். ஒரே ஒரு வேண்டுகோள், தாமிரபரணியில் 17 பேர் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களுக்காக பனகல் பூங்கா எதிரி ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டம் நடக்கிறது. அந்த அறப்போராட்டத்தில் ஐயா மூப்பனார் அமர்ந்திருக்கிறார். இந்த தலித் மக்களுக்கு நீதி வேண்டும் என்று ஒரு பண்ணையார் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரியவர் நீதி கேட்டு போய் அமர்ந்திருக்கிற போது அவரை வந்து வாழ்த்த வேண்டாமா? அதை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டாமா? நீங்கள் பனகல் பூங்கா வரை மட்டும் வந்துவிட்டு போங்க, கூட்டணிக்கு வர வேண்டாம் என்று என்னை அழைத்தார். அண்ணன் அவர்களின் அந்த நயமான நாணயமான பேச்சு, நான் உடன்பட்டு பனகல் பூங்காவுக்கு போனேன். மோப்பனார் அவர்கள் எவ்வளவு பக்குவமானவர், முதிர்ச்சியானவர், எந்த அளவுக்கு நாகரிகமானவர் என்பதை நாம் அறிவோம். அரசியலுக்கு நான் புதியவர் என்பதை விட வயதில் நான் பொடியன். 30 வயதை கூட தொடாத நேரம், அந்த நேரத்தில் நான் அந்த இடத்திற்கு போன போது அந்த தலைவர், மக்கள் தலைவர் எழுந்து நின்று என்னை வரவேற்றார். எல்லோரும் நாற்காலியில் அமர்ந்திருந்த போது ஒரு தலைவர் என்னை எடுத்து வரவேற்றார். மோப்பனாருக்கு இடது பக்கத்திலே டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தார், வலப்பக்கத்திலே ஜெயந்தி நடராஜன் அவர்கள் இருந்தார், இன்னும் பல தலைவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். தலைவர் மோப்பனார் அவர்கள் எழுந்து நின்று வரவேற்று வலது பக்கம் திரும்பி பார்த்தார். ஜெயந்தி நடராஜன் ஒதுங்கினார். என்னை அந்த இருக்கையில் அமர வைத்து, வலப்பக்கத்திலே என்னை அமர வைத்து ஒரு அரசியல் அங்கீகாரத்தை தந்தவர் மக்கள் தலைவர் மோப்பனார் அவர்கள். அதற்கு முன்வரை நான் எந்த தலைவரின் பக்கமும் நெருக்கமாக அருகருகே அமரக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை. தேர்தல் அரசியலில் அப்போது நான் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அந்த படத்தை வண்ணப்படமாக இந்து பத்திரிகையின் முதல் பக்கத்திலே ஆங்கில எண்ணிலே அடுத்த நாள் பதிவு செய்தார்கள். எப்படி பதிவு செய்தார்கள் என்றால், 3வது அணி உதயம் என்று போட்டார். இப்படித்தான் நான் அந்த கூட்டணியிலே இணைய நேர்ந்தது. இப்படித்தான் நான் தேர்தல் அரசியலில் இணைய முடிந்தது. இப்படித்தான் அந்த பொது நீரோட்டத்திலே நான் குதிக்க நேர்ந்தது. சொல்ல போனால் அந்த பெரு நதியில் என்னை தள்ளிவிட்டவர், எப்படியாவது நீச்சல் அடித்து நீ கரையேறி விடுவாய் என்று தள்ளிவிட்டவர் அண்ணன் அழகிரி அவர்கள் தான். தள்ளிவிடச் சொல்லி ஆணையிட்டவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அண்ணன் அழகிரி அவர்களும், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும், அண்ணன் போபண்ணா அவர்களும், இந்த 3 பேர் கொண்ட முப்படை தளபதிகள் தான் காங்கிரஸ் இயக்கத்தின் தூதுவர்களாக வந்து விடுதலை சிறுத்தைகளை பொது நீரோட்ட மைய நீரோட்ட அரசியலில் சேர்த்தவர்கள். இதை நான் வெளிப்படையாக சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். பல இடங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன். இந்த இடம் எனக்கு பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமிர்தராஜா அழைக்கிறார், அதற்கு வர வேண்டாம், நாங்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறோம், அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தோழர்கள் உணர்ச்சி செய்யப்பட்டு சில விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அவர்களுக்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் பயணம் எவ்வளவு கடினமானது, பொது நீரோட்டத்திலே நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பெரிய தயக்கம் இருந்தது. மோப்பனார் அவர்கள் என்னை கூட்டணியிலே சேர்த்து கொண்ட போது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஒரு பெரிய புகார் தயார் செய்யப்பட்டு 5 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிற ஒரு குழு. எனக்கு அது தெரியாது. மூப்பனார் ஒரு நாள்
என்னை வரச் சொல்லி இருந்தார். காலையில் நான் போயிருந்தேன். மேலே அழைத்துக் கொண்டு போய் அமர வைத்து தேநீர் கொடுக்க சொல்லிவிட்டு பேசினார். அன்போடு சொன்னார், உங்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் சில வேலைகள் நடக்கின்றன. இதோ பாருங்கள், இத்தனை கோப்புகள், உங்கள் சுவர் விளம்பரங்கள் எல்லாம் படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை ரத்தம் சொட்டுவது போல் எழுதியிருக்கிறார்கள். கத்தி தொங்கு கத்தி குத்து நடை இருப்பதை போல் உங்கள் பெயரிலே இருக்கிறது. வெடிகுண்டு படம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் படம்பிடித்து காட்டி இவ்வளவு மோசமான வன்முறை சக்தியை நீங்கள் ஆதரிக்க கூடாது, ஊக்கப்படுத்த கூடாது என்று பாமகவினர் என்னை மட்டுமல்ல திமுக தலைவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். பல பேரிடத்திலே அப்படி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் தோழர்களை நீங்கள் முறைப்படுத்த வேண்டும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று என் தோழிலே தட்டி கொடுத்தார். 1988 நான் சட்டம் படித்து முடித்தேன். ஆனால் தடய அறிவியல் துறையிலே வேலை கிடைத்ததும் போய்விட்டேன். அங்கே போனதும் நான் பொதுவாழ்வில் ஈடுபடக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது. அதனால் நான் வழக்கறிஞராக பதிவு செய்யாமல் 10 காலம் தள்ளி போனது. 98 மூப்பனார் அவர்களோடு நெருக்கம் ஏற்பட்ட பிறகு, 99 கூட்டணியில் அமைந்த பிறகு, 2000 நான் முதன் முதலாக வழக்கறிஞராக பதிவு செய்து அந்த நிகழ்வை ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை போல ஒருங்கிணைத்த போது அதிலே கலந்து கொண்டு ஐயா மூப்பனார் அவர்கள் பேசினார். திருமாவளவனை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லுகிறார்கள். நான் பார்க்கிறேன், நெருங்கியிருந்து பார்க்கிறேன். இப்படிப்பட்ட தலைவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவை என்பதை நான் உணர்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நான் திருமாவளவன் பக்கம்தான் நிற்பேன். ஏனென்றால் திருமாவளவன் எளியவர்களுக்காக போராடுகிற ஒரு இளைஞன். நவசக்தி இதழிலேயே கோபண்ணா அவர்கள் நடத்திய இதழிலே அது அப்படியே பதிவாகியிருக்கிறது. பலரும் என்னை பற்றி அப்படி விமர்சனம் செய்த போது, இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்ன போது, நான் இருப்பேன், திருமாவளவனோடு இருப்பேன், திருமாவளவன் நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் தான் குரல் கொடுக்கிறான் என்று முதன் முதலில் வாயை திறந்து ஒரு வாக்கு மூலம் போல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை அறிவித்தவர் மக்கள் தலைவர் மூப்பனார். அன்றைக்கு அப்போது அவரோடு உடனிருந்து என்னை தட்டி கொடுத்தவர் அண்ணன் அழகிரி அவர்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற சூழலில், அவருடைய தலைமையின் இயங்கக்கூடிய ஒரு இளைஞராக, ஒரு தளபதியாக, நாகை மாவட்ட தலைவராக அமிர்தராஜா பொறுப்பேற்றிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும். பாஜகவுக்கு மாற்று சக்தியாக அது வலுப்பெற வேண்டும். பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும். இந்த கருத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்து வருகிறோம். எல்லா வேலைகளிலும் பேசி வருகிறேன். நான் ஆந்திராவுக்கு போனாலும் சரி, மகாராஷ்டிராவுக்கு போனாலும் சரி, தெலுங்கானாவுக்கு போனாலும் சரி, கர்நாடகாவிலே பெங்களூரிலே நான் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் சரி, நான் சந்திக்கிற செய்தியாளர்கள் இடையே, ஊடகவியலாளர்கள் இடையே பேசும் போதெல்லாம் நான் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். 2024 தப்பித்தவரை பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. அதை தடுக்க காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும், தமிழகத்தில் திமுக, மேற்கு வங்கத்தில் திரிணமூல் காங்கிரஸ், மகாராஷ்டிராவில் சரத்பவார், NCP, இப்படிப்பட்ட எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும். ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரசேகர ராவ், பினராயி விஜயன், எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். சிதறிவிடக் கூடாது, மீண்டும் அதே பிழையை செய்துவிடக் கூடாது. 3வது அணி என்பது கூடாது. பாஜகவுக்கு மாற்று அணி, அதுவும் காங்கிரஸ் இடதுசாரிகள் இடம்பெறுகிற அணி, காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி என்ற பேச்சே கூடாது என்கிற கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.
மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். நான் நெருங்கிவிட்டது. பிஜேபி சராசரி அரசியல் கட்சி அல்ல. காங்கிரஸை போல இடதுசாரிகளைப் போல தேர்தலை சந்தித்து அதிகாரத்தை கைப்பற்றுவது என்ற அடிப்படையில் மட்டுமே அதன் மூலம் மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் என்று கருதுகிற ஒரு சராசரி அரசியல் இயக்கம் அல்ல. பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் அரசியல் பிரிவு. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார பயங்கரவாத அமைப்பு, ஒரு பண்பாட்டு பயங்கரவாத அமைப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு பல அணிகள் உண்டு. திமுக பல அணிகளை கொண்டிருக்கிறது. விசிகாவுக்கு பல அணிகள் கொண்டிருக்கிறது. நாம் அரசியல் கட்சி, நமக்கு பல துணை அமைப்புகளை வைத்திருக்கிறோம். விவசாய அணி, மீனவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி. இது அரசியல் கட்சிக்கான துணைநிலை அமைப்புகள். அதை போல பிஜேபிக்கான கலாச்சார அணி அல்ல ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கான அரசியல் அணி பிஜேபி. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆர்எஸ்எஸ் என்பது நூறாண்டு கால ஒரு இயக்கம். அதன் நோக்கம் மிகவும் ஆபத்தானது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்ய ஆணை பிறப்பித்தவர், தடை செய்தவர். காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ். காந்தியடிகள் இஸ்லாமியர் அல்ல, காந்தியடிகள் கிறிஸ்தவர் அல்ல, காந்தியடிகள் இடதுசாரி சிந்தனையாளர் அல்ல, காந்தியடிகள் நாத்திக கருத்துக்களை பேசக்கூடியவர் அல்ல, காந்தியடிகள் இந்துத்துவத்தை விமர்சிக்கக்கூடியவர் அல்ல, காந்தியடிகள் சாதி ஒழிப்பை பேசக்கூடியவரும் அல்ல, தீண்டாமை ஒழிப்பை பேசியவர். அப்படிப்பட்ட ஒரு சனாதன ஆதரவாளராகவே தன்னை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டவர். அவரையே சுட்டுக் கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஏன்? இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினார். இந்திய மக்களுக்கிடையில் இப்படி மதத்தின் பெயரால் மோதல் நிகழக்கூடாது, வன்முறை நிகழக்கூடாது, படுகொலைகள் நடக்கக்கூடாது, ரத்த ஆறு ஓடுவது தவறு என்பதை வெளிப்படையாக கண்டித்தார். அதைவிட முக்கியமாக காங்கிரஸ் தலைமையில் இங்கே அரசு உருவாகி இருக்கிறது, ஆட்சி நிர்வாகம் உருவாகி இருக்கிறது என்ற சூழலில் காங்கிரஸில் வலதுசாரி சிந்தனையாளர்களாக இருந்தவர்கள் பட்டேல் உட்பட அரச மதம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்த போது, இல்லை இல்லை, இது செக்யூலர் ஸ்டேட், மதசார்பற்ற அரசு என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிந்தனையைப் போல அதே சிந்தனைக்கு நிகராக அல்லது அதற்கு இணையாக அதே சிந்தனையை கொண்டவராக விளங்கியவர் காந்தியடிகள். மதசார்பற்ற அரசு என்பதை உறுதியாக இருந்தார். அவர் மதம் சார்ந்தவராக இருந்தாலும், அவருக்கு மத நம்பிக்கை இருந்தாலும், அவர் ராமபக்தராக இருந்தாலும், அவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும், சனாதனத்தின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும், இந்த அரசு மலர்ந்திருக்கிற இந்திய அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் ஆர்எஸ்எஸ் பிடிக்கவில்லை. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசினால் மலர்ந்திருக்கிற புதிய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். பாகிஸ்தான் என்கிற புதிய நாட்டை கட்டமைப்பதற்கு இந்தியா வழங்க வேண்டிய கடைசி தவணை தொகையை உடனே தர வேண்டும் என்று சொல்லி உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தினார் காந்தியடிகள். இந்த காரணங்களால் தான் நாத்துராம் கோட்சியை வைத்து ஆர்எஸ்எஸ் என்கிற பயங்கரவாத அமைப்பு காந்தியடிகளையும் சுட்டுக் கொன்றது. அப்போதுதான் பட்டேல் அந்த இயக்கத்தை தடை செய்தது. மட்டுமில்லாமல் இப்படி ஒரு இயக்கம் நாட்டில் வளர்வது நாட்டை துண்டு போட்டுவிடும், கூறு போட்டுவிடும், இது ஆபத்தான இயக்கம் என்று பட்டேல் என்று எச்சரித்தார். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் பிரிவுதான் ஜனசங்கம். ஜனசங்கம் 1984 பிஜேபி ஆனது. 77 மொராஜி அவர்களோடு கூட்டணியில் இருந்தபோது ஜனசங்கமாகத்தான் இருந்தது. 84 அவர்கள் முதன் முதலில் பெற்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெறும் 2 எம்பி தான். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 எம்பி இருப்பதை போல 1984 பிஜேபிக்கு 2 எம்பி. அந்த 2 எம்பியுடன் கணக்கை தொடங்கிய பிஜேபி இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதே ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் நமது பெருந்தலைவர், மக்கள் தலைவர் காமராஜர் அவர்களையும்
உயிரோடு கொடுத்து முயற்சித்தது டெல்லியில. அவர் எப்படியோ கிடைக்காத இடத்தில் தங்காமல் போனதனால் தப்பி பிழைந்தார். அவ்வளவு மோசமான ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை திட்டங்கள் தான் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கான அந்தஸ்தை தகர்த்ததாக இருந்தாலும், அதை மூன்று யூனியன் பிரதேசங்களாக உடைத்ததாக இருந்தாலும், சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும், டிமானிட்டைசேஷன் என்கிற பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தியதாக இருந்தாலும், ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் மாநிலங்களுக்கான வரி வரிவாயை சேர்த்து அபகரிக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிற அந்த போக்காக இருந்தாலும், புதிதாக இன்றைக்கு நான்காண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் ராணுவத்திற்கு ஆளெடுக்கிற திட்டம் அக்னி பாத் என்கிற அக்னி பாதை திட்டமாக இருந்தாலும், அக்னி வீரர்கள் என்கிற பெயரில் ஆளெடுக்கக்கூடிய இந்த திட்டமாக இருந்தாலும், ஒவ்வொரு அசைவும் ஆர் எஸ் எஸ் தாய் நகர்த்தர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் எந்த திட்டத்தை அறிவித்தாலும், எதை நடைமுறைப்படுத்தினாலும், அது ஆர் எஸ் எஸ் தொலைநோக்கு திட்டம், ஏதோ ஒரு நோக்கத்தோடு செய்கிறார்கள். அவர்களின் நோக்கம் அல்டிமேட் இந்து ராஷ்டிரம் அமைப்பதுதான். மதத்தின் பெயரால் ஒரு அரசு அமையக்கூடாது என்பதிலே முரண்பாடு கொண்ட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். மதத்தின் பெயரால் ஆட்சி நிர்வாகம் கூடாது என்பதில் உறுதியோடு இருக்கிற இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட முரண்பட்ட பயங்கரவாத செயற்திட்டங்களை கொண்ட ஒரு இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் உம் அதன் அரசியல் பிரிவான பிஜேபியும். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம் என்றால், காங்கிரஸை தவிர்த்துவிட்டு மூன்றாவது அணி என்று யாராவது பேசினால் அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்று கூறும். அதை ஊக்கப்படுத்த கூடாது. காங்கிரஸையும் பிஜேபியும் சமதூரத்தை வைத்து பார்க்கிறோம் என்கிற அணுகுமுறையை இடதுசாரிகள் கைவிட வேண்டும். பிஜேபியை மட்டுமே தனிமைப்படுத்த வேண்டும். காங்கிரஸோடு முரண்பாடு இருந்தாலும் கைகோர்த்து களமாட வேண்டும். தேர்தல் உத்தியாக அதை கைகொள்ள வேண்டும் என்று இடதுசாரிகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழ் தேசியம் என்கிற பெயரால் பார்ப்பன எதிர்ப்பை நீர்த்து போக செய்கிற முயற்சியில், பிஜேபி எதிர்ப்பை திசை திருப்புகிற முயற்சியில் யாராவது ஈடுபட்டால் அதுவும் நாட்டுக்கு கேடு, பார்ப்பனியத்திற்கு துணை போகிற ஒரு செயல் என்பதை தோற்றுவித்து காட்டி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாங்கள் எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறோம், எத்தனை பேர் வெற்றி பெறுகிறோம் என்பது அல்ல பிரச்சனை. சட்டமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியது எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. இந்தியா ஒரு பன்மைத்துவ தேசம், ஒரே தேசம் அல்ல. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற பெயரால் ஒரே மதத்தை நிலைநாட்டுவதற்கும், ஒரே மொழியை இங்கே திணிப்பதற்கும், ஒரே கலாச்சாரத்தை இங்கே மக்களின் மீது திணிப்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஹிட்லரின் முசோலினியின் பாசிசமும் நாசிசமும் இப்படித்தான் தொடங்கியது. ராஜபக்சேக்களின் பாசிச போக்கும் இப்படித்தான் தொடங்கியது. அதைத்தான் இன்றைக்கு மோடியின் தலைமையிலான பாசிச கும்பல் கையாண்டு வருகிறது. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும். அக்னிபாத் திட்டத்தை எதிர்க்கிறவர்கள் யார், போராடுகிற இளைஞர்கள் யார், ரயில்களை மறிக்கிற இளைஞர்கள் யார், தீ வைக்கக்கூடிய இளைஞர்கள் யார், இஸ்லாமிய இளைஞர்களா, திருத்தவ இளைஞர்களா? எந்த மதத்தை நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று சொல்கிறார்களோ அந்த மதத்தை சார்ந்த இளைஞர்கள் தான், இந்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் மோடி அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் அரசு இந்துக்களின் பாதுகாப்பு அரசு என்று சொன்னால், எப்படி இந்துக்கள் இந்துக்களாக இருக்கிற இளைஞர்கள் மோடி அரசுக்கு எதிராக போராட முடியும்? ஆகவே இந்துக்களின் முதல் எதிரி பிஜேபி தான், இந்து சமூகத்தின் முதல் எதிரி ஆர் எஸ் எஸ் தான், இந்துக்களை சேரவிடாமல் சாதியாய் பிரிக்கிற இயக்கம் ஆர் எஸ் எஸ் தான். இதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இதற்காக காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட தேசிய கட்சிகளோடு திமுக உள்ளிட்ட இதர கட்சிகள் அனைத்தும், மாநில கட்சிகள் அனைத்தும், விடுதலை சிறுத்தைகளும் இந்த அணியில் சேர வேண்டும். பிஜேபியை தனிமைப்படுத்த வேண்டும். இதுவே நமது இயக்கமாக அமைய வேண்டும் என்பதை சொல்லி மறைந்த அன்னைக்கு வீர வணக்கம் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.